அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ அயல்நாட்டு கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யம் கொண்டதாகவும் மந்திர மாயாஜாலங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்துக்களும் இருக்கத்தான் செய்து அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டோட அரசனுக்கு ஒரு மகள் இருந்தா அவளை சீராட்டி பாலாட்டி செல்வ செழிப்போட வளர்த்துட்டு இருந்தாரு அரசர் அப்படி இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் தலைக்கணம் அதிகமாகவே இருந்துச்சு தன்னோட அப்பா அரசர் அவரால் முடியாத காரியமே இல்லை அப்படின்னு இருந்தா அதனால் அவள் கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு பிடிவாதமாகவும் இருந்தா தன்னோட தந்தைக்கிட்ட அவளுக்கு எது கேட்டாலும் கிடைச்சிரும் அப்படி இருக்கும்போது தான் அவளுக்கு தங்கம் வெள்ளி வைரம் இவற்றின் மீது சலிப்பு ஏற்பட்டு போச்சு இந்த மாதிரியான நகைகளை போட்டு போட்டு சளிச்சு போனாவை ஒரு முறை அரண்மனை தோட்டத்தில் உழவிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நீர்த்துளிகளை பார்க்குறா அந்த நீர்துளிகள் மீது சூரிய கதிர்கள் பட்டு மின்றதை பார்த்தவளுக்கு நீர்துளிகளில் ஆபரணம் செஞ்சு போடணுங்கிற ஆவல் வருது அதை கொண்டு போய் தன்னுடைய கிட்ட சொல்கிறா நீர்த்துளிகளில் நகை செஞ்சு போட்டுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் உடனடியாக நகை செய்கிறவங்க கிட்ட சொல்லி எனக்கு அப்படி ஒரு ஆபரணத்தை செஞ்சு தாங்க அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறா அரசருக்கோ ஆச்சரியம் நீர்துளிகளில் ஆபரணமா இதுவரை நான் கேள்வியே பட்டதில்லையே சரி நீ கவலைப்படாதே நான் சொன்னால் நகை செய்கிறவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற அத்தனை நகை செய்கிறவங்களையும் கூப்பிடுறாரு அதில் ஒரு சிலர் மட்டும்தான் அங்கே வந்து சேர்றாங்க அவங்க கிட்ட நீர்த்துளிகளில் நகை செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல அவங்க முடியவே முடியாது இது சாத்தியமே இல்லை அப்படின்னு பொறுமையாக புரிய வைக்கிறாங்க ஆனால் அரசருக்கோ கோபம் நான் சொல்றதையே நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களா அப்படின்னு அவர்களை சிறைச்சாலையில் அடைக்கிறாரு வேறு நகை வியாபாரிகளை தேடி வீரர்களை அனுப்புறாரு சில நகை வியாபாரிகள் இதற்கு பயந்துகிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க சிறைச்சாலையில் இருக்கிற நகை வியாபாரிகளுடைய மனைவிகள் அழுது புலம்பிட்டு இருக்காங்க அவங்க ஒரு முனிவர் கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொல்லி எங்களுக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே அந்த முனிவர் நாட்டுக்குள்ள வராரு அவரை பார்க்க பரட்டை தலையோட பிச்சைக்காரன் மாதிரி தான் இருக்காரு ஆனால் முகத்தில் ஒரு புத்திசாலித்தனமான கலை இருக்குது அப்படிப்பட்ட அவர் அரசர்கிட்ட வராரு அந்த நேரத்தில் அரசர் தன்னோட மகள்கிட்ட பேசிகிட்ருக்கிறாரு யாருமே நகை செஞ்சு கொடுக்க மாட்டிடுறாங்க நிச்சயமாக அது உனக்கு வேணுமா நீ சமாதானமாக கூடாதா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவளோ முடியவே முடியாது நீர்த்துளிகளில் எனக்கு நகை செஞ்சு தந்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறா தன்னோட மகள் அதுக்கு மேல சமாதானம் பண்ண முடியாத அரசர் சரி நகை வியாபாரிகள் யாராவது வந்தாங்களா நகை செய்யறவங்கள பார்த்தீங்களான்னு வீரர்களை அதட்டிட்டு இருந்தாரு அந்த முனிவர் அவர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு நான் அந்த நீர்துளிகளில் நகை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த இளவரசியும் அரசனும் அவரை மேலும் கீழும் பார்க்குறாங்க நிச்சயமாக இவரால் நகை செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க அந்த நேரத்தில் அவர் நான் நிச்சயமாக நகை செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் அதுக்கு இளவரசி என்னுடன் வரணும் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்கிறாரு அரசர் இளவரசியை கூட்டிக்கிட்டு அந்த முனிவர் ஒரு நீரோடைக்கு போகிறாரு அங்கே போன உடனே இளவரசியை பார்த்து இந்த நீரோடையில் இருக்கிற தண்ணீரில் இருக்கிற நீர் முத்துக்களை ஒவ்வொன்றா தாங்க நான் முத்து முத்துமாலையாக கொடுத்து உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக அவள் வேகமாக தண்ணீரை கையில் அழுறா அதிலிருந்து முத்துக்களை அவளால் பிரிக்கவே முடியல முத்துக்களை பிரித்து கொடுத்தா அவர் கோர்த்து கொடுப்பாரு இப்போ இவளால் முத்துக்களை பிரிக்கவே முடியல அவளுக்கு உண்மை புரியுது தண்ணீர்லேருந்து முத்துக்களை பிரிக்கவே முடியாது அப்படின்னு அப்படியே பிரித்தாலும் அது உடைந்து போயிடும் கோர்க்க முடியாதுன்னு கடைசியா அந்த முனிவர் கிட்ட தான் செய்த செயலுக்கு மன்னிப்பு கோரிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா இந்த காட்சிய அரசர் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒன்று நல்லா புரியுது பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கறது தப்பு கிடையாது கேட்பதை வாங்கி கொடுக்கறது கூட தப்பு கிடையாது நடைமுறை சாத்தியக்கூறுகள் என்னன்னு தெரிந்து வளர்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு முனிவரும் அங்கிருந்து விடை பெற்று போறாரு கைது செய்து வைத்திருந்த நகை செய்பவர்களை எல்லாத்தையும் அரசர் விடுதலை செய்கிறார் அந்த இளவரசி எல்லாவற்றையும் தெளிவாக புரிஞ்சுகிட்டா இப்போ எதை கேட்டும் அடம் பிடிக்கிறதில்ல பிடிவாதமும் பிடிக்கிறது அவள் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டா அடுத்த கதையை பார்க்கலாமா ஒரு கிராமத்துல மூன்று பேர் இருந்தாங்க அவங்க மூன்று பேரும் அண்ணன் தம்பிகள் கடைசி தம்பியோட பெயர் பெருமாள் பெருமாளுடைய அண்ணன்கள் ரெண்டு பேரும் பொறாமைக்காரர்கள் பேராசைக்காரர்கள் அவங்க ரெண்டு பேரும் அரண்மனைக்கு வேலையில் சேர்ந்துட்டாங்க ஒருத்தன் குதிரையை பராமரிப்பான் இன்னொருத்தன் அரசருக்கு தேவையான எல்லா வேலையையும் செய்பவன் பெருமாளுக்கு மட்டும் எந்த வேலையும் கிடைக்கல கடைசியாக அவன் அரண்மனை சமையல்காரர்களுக்கு ஒத்தாசையாக இருந்தான் அவனை எல்லோருக்கும் பிடிக்கும் ஏன்னா எப்போதுமே சிரித்த முகத்துடன் இருந்தான் அரண்மனையில் அவன் சிறிய வேலை செய்தாலும் எல்லோர்கிட்டயும் பிரபலமும் ஆயிட்டான் இது அந்த ரெண்டு அண்ணன்மார்களுக்கும் பிடிக்கவே இல்லை எப்படியாவது பெருமாளை அந்த அரண்மனையை விட்டு துரத்திடணுன்னு முடிவு பண்ணுனாங்க அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் அந்த நாட்டில் ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சிச்சு அந்த நாட்டோட எல்லையில் இருக்கிற காட்டு பகுதியில் மரத்தாலான ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ள ஒரு பூதம் இருக்கிறதா கேள்விப்பட்டாங்க அந்த பூதத்துக்கிட்ட ஏழு தங்க வாத்துக்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருந்தாங்க இதை அப்படியே கொண்டு போய் அரசர்கிட்ட சொன்னால் அந்த குதிரையை பராமரிக்கிற அண்ணன் என்னோட தம்பி அந்த ஏழு தங்க வாத்துக்களையும் கொண்டு வர முடியும்னு ஊரெல்லாம் பிரபலப்படுத்திகிட்டு இருக்கான் அவனை அனுப்பி அந்த ஏழு வாத்துக்களையும் பிடிச்சிட்டு வர சொல்லலாமா அப்படின்னு சொல்ல அரசருக்கும் ஆசை வருது உடனடியா பெருமாளை கூப்பிடுறாரு நீ அந்த இருந்து அந்த ஏழு வாத்துக்களையும் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தியா நீ தம்பட்டை அடிச்சுக்கிட்ட மாதிரி நீ மட்டும் கொண்டு வரல உன்னுடைய தலையை வெட்டிடுவேன் அப்படிங்கிறாரு தான் பெருமாள் ஒன்று நினைக்கிறான் நான் சொல்லாத விஷயத்த சொன்னதா என்னோட அண்ணன் அரசர்கிட்ட சொல்லியிருக்கான் அதனால அரசர் என்ன நிச்சயமா அரசர் அரசர்கிட்ட சாகிறத விட அந்த பூதத்துக்கிட்ட மோதி பார்த்து செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பறக்கு முன்னாடி ஒரு மூட்டை நெல்லையும் மிகப்பெரிய வலையையும் வாங்கிக்கிட்டு போகிறான் அந்த காட்டுப்பகுதிக்கு ஆற்றை கடந்து தான் போகணும் அதுக்கு ஒரு படகை எடுத்துக்கிட்டு அதுல நெல் மூட்டையையும் வலையையும் எடுத்துக்கிட்டு போகிறான் கரையை அடைந்ததும் அந்த படகை ஒரு புதரில் மறைச்சி வச்சு அந்த புதருக்கு பக்கத்துலேயே மறைஞ்சிருக்கான் அந்த கரையோரத்தில் நெல்மணிகளை தூவி வைக்கிறான் அந்த வாத்துக்கள் அந்த வழியாக வரும்போது நெல்மணிகளை பார்த்ததும் கொத்தி தின்ன ஆரம்பிக்குது வேகமாக தான் கொண்டு வந்திருந்த பெரிய வலைய விரித்து அந்த ஏழு தங்க வாத்துக்களையும் பிடித்து படகளை போட்டுக்கிட்டு அந்த படகை எடுத்து தண்ணீரிலையும் விட ஆரம்பிக்கிறான் சரியாக அந்த நேரத்தில் அந்த பூதம் வந்துடுது என்னுடைய வாத்துக்களை எடுத்துக்கிட்டு எங்கே போகிற நில்லு அப்படிங்குது வேகமாக அவன் அந்த படகை நகர்த்த ஆரம்பிக்கிறான் தண்ணீரில் அந்த படகு போக ஆரம்பிச்ச உடனே பூதத்தால் தண்ணீரில் காலை வைக்க முடியாது அதனால் அது வராமல் கரையிலேயே நின்றுட்டு இருக்கு இவனோ நான் நாளைக்கு வரேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்துக்களை கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுக்குறான் அரசருக்கோ ஆச்சரியம் தாங்க முடியல நிச்சயமாக நீ திறமைசாலி தான் இனிமே நீ எப்போதும் என் பக்கத்திலேயே இருக்கணும்னு அவனை அவர் பக்கத்திலேயே வச்சுக்கிறாரு இதை பார்த்த ரெண்டு அண்ணன்களுக்கும் இன்னும் பொறாமை அதிகமாகுது நாம் செய்த செயலே அவனுக்கு பாராட்டுக்குரியதாயிருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போதான் இன்னொரு விஷயமும் கேள்விப்படுறாங்க அந்த பூதத்துக்கிட்ட ஒரு தங்க வீணை இருக்கான் அந்த தங்க வீணையை வாசிச்சா நிறைய பொற்காசுகள் விழுமா அதனால இதை பற்றி அரசர் காதில் போட்டு வைப்போம் அப்படின்னு இன்னொரு அண்ணன் போய் அரசர்கிட்ட என்னோட தம்பி அந்த தங்க வீணையையும் கொண்டு வர அளவுக்கு சாமர்த்தியசாலி அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே அரசர் அந்த பெருமாளை கூப்பிடுறாரு நீ எப்படியாவது அந்த தங்க வினையை கொண்டு வந்துடணும் அந்த தங்க வினையை மட்டும் நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் உனக்கு பெரிய பரிசையே கொடுப்பேன் இல்லைனா உனக்கே தெரியும் நான் தலையை நிச்சயமாக கொய்திருவேன் அப்படிங்கிறாரு இதை உடனே பெருமாள் சரி இதையும் முயற்சி செய்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூங்கில் ஒரு இரும்பு கம்பி அப்புறம் ஒரு மெழுகுவர்த்தி இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பூதத்தை சந்திக்க போறான் ஏற்கனவே அவன் அந்த பூதத்தை சந்திச்சனால அதை பற்றி ஒரு அனுமானம் வச்சிருந்தான் அதனால தான் இது மூன்றையும் எடுத்துகிட்டு போறான் அந்த பூதத்தோட வீட்டுக்கு போய் அதோட கதவை தட்டுறான் அந்த பூதமும் கதவை திறக்குது நல்ல வேலை வாத்த திருடிட்டு போயிட்டு சொன்ன மாதிரியே நீ திரும்பி வந்திருக்கிற வா வான்னு கூப்பிட்டு அவனை கொண்டு போய் ஒரு சிறையில் அடைக்குது அவனுக்கு நல்லா சாப்பிட நிறைய உணவு வகைகளை கொடுக்குது ஏன்னா அவனை நல்லா கொழுக்க வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அந்த பூதத்தோட நோக்கம் அதுக்காக அவனுக்கு மூன்று நாள் நல்லா சாப்பாடு போடுது அவனும் விரும்பி சாப்பிட்றான் சரி உனக்கு நல்லா கொழுப்பேறிருச்சான்னு நான் பார்க்கணும் உன்னோட விரலை நீட்டு அப்படிங்குது உடனே அவன் கொண்டு போயிருந்த இரும்பு கம்பியை வெளியில் நீட்டுறான் அந்த இரும்பு கம்பியை தொட்டு பார்த்த உடனே பூதம் இன்னும் எலும்பாக தான் இருக்கிற இன்னும் நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இன்னும் மூன்று நாட்கள் நல்லா உணவு கொடுக்குது அதுக்கப்புறமா வந்து உன்னோட விரலை நீட்டுன்னு சொல்ல அவன் மூங்கில் குச்சியை நீட்டுறான் அதை தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மூன்று நாட்கள் நல்ல உணவு கொடுக்குது அதுக்கப்புறம் விரல நீட்டுன்னு சொல்ல அவன் மெழுக நீட்டுறான் உனக்கு நல்லா ஏறிடுச்சு இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல வெளியில வர சொல்லுது அந்த பூதம் அவனோ எனக்கு கண் மங்களாக தெரியுது நீ சிறைக்குள்ள வந்து என்ன எடுத்துக்கோ அப்படிங்கிறான் அந்த பூதம் சிறைக்குள்ளே வந்தவுடனே சாமர்த்தியமாக இவன் அந்த பூதத்தை உள்ளே வைத்து பூட்டிட்டு வெளியில் வந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த பூதத்தோட தங்க வீணையையும் எடுத்துக்கிட்டு படகு மூலமாக அரசன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் அரசன் பெருமகிழ்ச்சி அடைகிறான் அவனை பாராட்டுறான் நீ உன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் அந்த பூதத்துக்கிட்ட போய் எனக்காக இந்த தங்க வேணியை கொண்டு வந்த இல்லையா அதுக்கு பரிசா என்னுடைய மகளை தரேன் இந்த நாடும் இனி உனதே அப்படின்னு அந்த மகளை கல்யாணம் பண்ணி வச்சு நாட்டையும் கொடுத்துட்றாரு இப்போ இந்த இரண்டு அண்ணன்களும் தலை குனிஞ்சு போகிறாங்க பொறாமையால் அவங்க செஞ்ச எல்லா காரியமும் அவனுக்கு சாதகமாகவே போயிருச்சு ஆனால் அவனோ ரெண்டு அண்ணன்களையும் மன்னித்து அதே வேளையில் திரும்ப நியமிக்கிறான் இப்படி பொறாமைப்பட்ட அண்ணன்களுக்கும் நன்மையே செய்த பெருமாள் மேலும் மேலும் ஒரு நல்ல நிலைமைக்கு போனா அடுத்த கதையை பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு ஏழை பையன் ஒருத்தன் இருந்தான் அவன் ஆடு மேய்க்கிற வேலைக்காக ஒரு விவசாயிக்கிட்ட வேலைக்கு சேர்ந்தான் அந்த விவசாயியோட மனைவி அவனுக்கு ஒரு தான் கஞ்சி கொடுப்பா அதுவும் அரை வயிறு தான் அதனால எப்போதும் பசியிலேயே வாடிக்கிட்டு இருந்தான் அந்த சிறுவன் அவன் ஆடு மேய்ப்பதற்காக ஆடுகளை ஓட்டிட்டு மலையோரமா போவான் அப்படி போயிருக்கும்போது அவனுக்கு ரொம்பவே பசி எடுத்தா அப்படியே மயக்கத்தில் படுத்து கிடப்பான் புல்தரையில் அப்படி ஒரு நாள் புல்தரையில் படுக்கும்போது அவனுக்கு பக்கத்தில் இரண்டு காலணிகள் இருக்கிறத பார்க்குறான் அதுவும் கண்ணாடியாலான காலணிகள் அதை பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வருது அதை தன் காலில் மாட்டிக்கிறான் ஆனால் அவனுக்கு அப்போது பசியே தெரியல ரொம்ப மகிழ்வாக இருக்குது சந்தோஷமாக ஆடுறான் பாடுறான் அந்த காலணிகள் அவனுக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு அந்த சமயத்தில் அங்கே ஒரு சிறுவன் வந்து இந்த கண்ணாடி காலணிகள் என்னோடது நீயே போட்டுக்கிட்ட எனக்கு கொஞ்சம் கொடுத்துறியாத அப்படின்னு கேட்க அவன் மனசே இல்லாமல் அந்த காலணிகளை அந்த சிறுவன் சிறுவன்கிட்ட கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் திரும்பவும் அவனுக்கு பசி வாட்ட தொடங்கிருச்சு மயக்கத்தோடையே வீடு வந்து சேர அந்த விவசாயியோட மனைவி அரை வயிறு கஞ்சி ஊற்றுனான் கனவுல அவனுக்கு கண்ணாடி காலணிகள் கிடைத்து விட்டதா தோணுச்சு மறுநாள் கண்ணாடி காலணிகள் கிடைக்குதான்னு தெரிஞ்சுக்கிறக்காக ஆடுகளை ஓட்டிட்டு அதே புல்தரையில போய் தேடி பார்க்கறான் அங்க அவன் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை அதுக்கு பதிலாக புதரோரமா வேறொரு பொருள் கிடந்துச்சு அது சலங்கைகள் கட்டப்பட்ட ஒரு குல்லா அந்த குல்லாவை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டா அவனுக்கு பசியே தெரியல அதே மாதிரி ஒரு புத்துணர்வு கொடுத்துச்சு அது இனிமே இது நமக்கு தான் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழிஞ்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுறான் அந்த நேரத்துல பறவை ரூபத்துல வந்த ஒரு பெண் இது என்னோடது எனக்கு தந்துரு இது இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாதுன்னு கேட்குறா இவனோ முதல்ல மறுக்கிறான் அதுக்கப்புறம் அவளை பார்த்து பாவப்பட்டு இந்தா உன்னோடது அப்படின்னு கொடுத்துட்றான் அதை வாங்கிட்டு அந்த பெண் பறந்து போறா மீண்டும் பசியோடு வீட்டுக்கு போறான் அந்த பெண் ஊத்துற அரை வயிறு கஞ்சியை குடிச்சிட்டு அங்கேயே படுத்து உறங்குறான் மறுநாள் மீண்டும் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு அந்த புல்தரையில் வந்து தேடி பார்க்குறான் ஆனால் அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே கிடைக்கல ஒரு மாட்டு கழுத்தில் கட்டுற மணி மட்டும் கிடந்துச்சு அதை எடுத்து தன்னுடைய சட்டை பையில் வச்சுக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் தடி ஊனியபடி என்னோட மாட்டோட கழுத்தில் கட்டுற மணி இங்கே ஏதாவது கிடந்துச்சா நீ பார்த்தியான்னு கேட்குறாரு ஆமாம் பார்த்தேன் ஆனால் தர மாட்டேன் அது என்னோடது அப்படிங்கிறான் ஆனால் அந்த பெரியவர் இது என்னோட பொருள் நீ எப்படி உரிமை கொண்டாட முடியும்னு கேட்க உடனே அவன் அதையும் தந்துடுறான் இப்படி கிடைத்த எல்லாவற்றையுமே அடுத்தவர்களோட பொருள்னு சொன்ன உடனே அவன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தான் அவன் சோர்வாக திரும்பி போகும்போது அந்த பெரியவர் அவன் முன்னாடி வந்து நிற்கிறாரு நீ அடுத்தவர் பொருட்களுக்கு ஆசைப்படாமல் திரும்பி தந்தனால் உனக்கு மூன்று வரங்களை நான் கொடுக்குறேன் எனக்கு வரம் கொடுக்கும் சக்தி இருக்கு அப்படிங்கிறாரு என்ன வேணும்னு அவன்கிட்ட கேட்க அவனோ நான் அரசனாகணும் எனக்கு பெரிய அரண்மனை வேணும் அத்தோடு எனக்கு அழகிய குதிரையும் வேணும்னு கேட்குறான் அந்த பெரியவரும் அந்த மூன்றுமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவன் குதிரையில் ஏறி மலையோரமாக இருக்கிற ஒரு அரண்மனைக்கு போகும்போது அங்கே இருக்கிற வீரர்களெல்லாம் அவனை வரவேற்கிறாங்க வயிறார அவனுக்கு பலவிதமான அரசுவை உணவை படைக்கிறாங்க இப்போ அவன் பெரிய அரசனாகிட்டான் அவனுக்கு இப்போ உணவு பஞ்சமே கிடையாது அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதவன் அரசனுக்கு ஒப்பான வாழ்வை பெறுவான் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து அடுத்த கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு பிள்ளைகள் இல்லை அதனால் அவரும் அவரோட மனைவியும் ஒரு நாயை தன்னோட பிள்ளை போல் வளர்த்துட்டு இருந்தாங்க ஒரு முறை அந்த நாய் அந்த விவசாய கூட்டிக்கிட்டு போய் தோட்டத்தில் ஒரு இடத்த தோண்ட சொல்லுது அந்த இடத்த தோண்டி பார்த்தா அங்கே ஒரு புதையல் கிடச்சிச்சு ஒரு குடம் நிறைய பொற்காசுகள் எல்லாமே பக்கத்து வீட்டில் இருந்த வயதான மனிதன் பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு பொறாமை அதிகமாச்சு தனக்கும் அந்த மாதிரி செல்வம் வேணும் அதனால அந்த நாயை எங்க கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அந்த விவசாயிக்கிட்ட வந்து நாயை சில நாட்கள் என் வீட்டில் வச்சிருக்க அனுமதி வேணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த விவசாயம் கொடுக்க முள்ளம் கொண்டவன் அதனால கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் வச்சிருங்கன்னு நாயை அவர் கூட அனுப்பி வைக்கிறாரு நாயை கூட்டிகிட்டு வந்த அந்த வயதான மனிதன் தன்னோட மனைவி கிட்ட சொல்லி இந்த நாய் தான் அவங்களுக்கு புதையலை காட்டி தந்துச்சு நம்ம வீட்லேயும் ஏதாவது புதையில இருக்கான்னு இந்த நாயை தேட சொல்லுவோம் அப்படின்னு அந்த நாயை விரட்டுறாரு அந்த நாய் போய் காட்டின இடத்துல தோண்டுனா அங்கே ஒன்றுமே இல்லை அதனால கோபம் அடைஞ்சு மண்வெட்டியால் அந்த நாயை அடித்தே கொண்டுடுறாரு அதுக்கப்புறம் அங்கிருந்த மரத்துக்கடியில் புதைச்சும் வச்சிடுறாரு ரொம்ப நாட்கள் ஆகியும் நாயை திருப்பி தரலையேனு அந்த விவசாயி வயதான கிட்ட போய் கேட்க அந்த நாயை நான் அடித்தே கொண்டுட்டேன் அது சொன்ன வேலையை செய்யல அதனால தான் கொண்டுட்டேன் அதை அந்த மரத்தடியில் புதைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு விவசாயி அழுது புலம்புறாரு சரி அந்த நாய் புதைச்ச மரத்தையாவது வெட்டி எனக்கு விலைக்கு தருவியான்னு சொல்ல அதிக விலை சொல்லி அந்த விவசாயிக்கிட்ட அந்த மரத்தை வித்தர்றான் அந்த வயதான மனிதன் கடைசியாக அந்த மரத்தை வாங்கிட்டு போய் அதை செதுக்கி அழகிய குடுவையாக செய்கிறாரு அது அதுக்குள்ள கோதுமை மாவை போட்டு மாவு பிணைய அது நிறைய மாவா உருவெடுக்குது அதுக்கப்புறமா அதை வைத்து பல ரொட்டிகள் செஞ்சு ஏழைகளுக்கும் தானம் பண்றாங்க அந்த விவசாயி தம்பதிகள் இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த வயதான மனிதன் வேகமாக அவங்க வீட்டுக்கு வந்து கடனா அந்த குடுவையை கேட்குறான் அவங்களும் பழசையெல்லாம் மறந்துட்டு அதை கொஞ்ச நாளைக்கு நீ வச்சிருந்து கொடுன்னு கொடுக்குறாங்க அவனோ வாங்கி பல நாட்கள் ஆகியும் அந்த மரக்குடுவையை தரவே இல்லை அந்த விவசாய தம்பதிகள் வந்து கிட்ட அந்த மரக்குடுவை வேணும்னு கேட்க அவனோ அதில் மாவை போட்டால் மண்ணா போயிடுது அதனால் எரித்து சாம்பலாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சரி அந்த சாம்பலையாவது கொடுன்னு வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போன அந்த சாம்பலை செடிகளுக்கு தூவுறாங்க உடனடியாக காய்ந்திருந்த செடிகளெல்லாம் தழைத்து பூ விட தொடங்குது இதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாங்க அந்த தம்பதிகள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அங்கே ஒரு வீரன் அரசர்கிட்ட போய் இதை சொல்ல அரசவை தோட்டத்தில் அந்த சாம்பலை தூவ சொல்றாங்க அந்த தம்பதிகள் அந்த சாம்பலை கொண்டு போய் அரசவை தோட்டத்தில் தூவ அங்கே பூக்கள் பூத்து குழுங்குது வாடி இருந்த செடிகள் எல்லாம் தலைத்து பூ விடுறத பார்த்த அரசர் அவர்களுக்கு அளவற்ற பரிசு அள்ளி கொடுக்குறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த வயதான மனிதன் சும்மா இருப்பானா அந்த பூக்களை பூக்க வைக்கிற சாம்பல் என்கிட்ட தான் உருவாச்சு அப்படின்னு கூவி கூவி தெருக்கல்ல விற்க ஆரம்பிக்கிறான் அப்போ அரசர் அவனை கூப்பிட்டு சரி இங்கே வாடி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் அந்த சாம்பலை கொஞ்சம் போடுன்னு சொல்ல அவன் சாம்பல் போட்ட உடனே வாடி இருந்த எல்லாம் இன்னும் வாடி போகுது உடனடியாக கோபமடைஞ்ச அரசர் அவனை சிறைச்சாலையில் அடைக்கிறாரு பொய் சொல்கிறியா நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு தினமும் சவுக்கடியும் கொடுக்க சொல்கிறாரு இப்படி பொறாமையாலும் பேராசையாலும் அவன் சிறைச்சாலையில் அகப்பட்டு போயிட்டான் பொறாமையும் பேராசையும் ஒருவருக்கு இந்த மாதிரியான வாழ்வை தான் கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தோடு இந்த கதை முடிவடைஞ்சிருக்கு அடுத்த கதையை பார்க்கலாம் ஒரு அரசன் தன்னோட மகனை பாதுகாக்கும் பொருட்டு வேற ஒரு நாட்டில் கொண்டு போய் ஏழை தம்பதிகள் கிட்ட கொடுத்து நீங்க வளர்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறமா என்னோட நாட்டுக்கு அனுப்பி வைங்க நான் தான் அவனோட தந்தைங்க இருக்கு இந்த ஒரு கடிதம் மட்டும்தான் ஆதாரம் இது அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா கொடுத்து படிக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு அதே போல் அந்த மகன் வளர்ந்து ஆளானதுக்கப்புறமா அந்த கடிதத்தை படிக்க சொல்றாங்க அதுல அந்த அரசர் இப்படி தான் எழுதியிருந்தார் மூன்று பேர்த்த மட்டும் நீ சந்திச்ச அப்படின்னா விலகி வந்துரு நீ வர்ற பாதையில நிச்சயமாக அவங்க வருவாங்க அப்படின்னு அந்த மூன்று பேர்த்த பற்றிய குறிப்புகள் இருந்துச்சு ஒருத்தன் அவலட்சணமானவன் இன்னொருத்தனோ முடவன் இன்னொருத்தனோ ஒரு கண் தெரியாதவன் மாறுகன் போல இருப்பான் இவங்க மூணு பேரையும் பார்த்தா விலகி வந்துரு அப்படின்னு அவனோட தந்தை எழுதியிருந்தாரு அவனோ அவனுடைய தந்தையை தேடி பயணப்படத் தொடங்கறான் அப்ப முதல் முதலா ஒருத்தனை சந்திக்கிறான் அவன் தானும் அந்த அரசனை சந்திக்க உன்னோட வரன்னு சொல்ல அவனுடைய கண் மாறுகன் போல இருந்துச்சு உடனடியா இவன் அவனை விட்டுட்டு விலகி நடக்க ஆரம்பிக்கிறான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இன்னொருத்தன் வந்து நானும் உன் கூட பயணத்துல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்பதான் அவனுச்சா அவனுடைய ஒரு கால் சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் அவனோட தந்தை சொன்னது போல அவனை விட்டு விலகி நடக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா இன்னொருத்தன் வரான் அவனை பார்க்க அவலட்சணமாலாம் இல்லை ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் அவன் கூட பேச்சு கொடுக்குறான் அவனும் இவன் கூட அரசனை சந்திக்க வரேன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க போகும்போது ஒரு இடத்துல தங்குறாங்க அப்போது அந்த கடிதம் அவன் கொண்டு வந்திருந்த பொருட்கள் எல்லாவற்றையுமே ஒரு இடத்துல கொடுத்துட்டு இரவு தூங்குறாங்க காலை எழுந்த அந்த பொருட்களை எல்லாம் இவன் கேட்கும்போது அதெல்லாம் அவனோட வந்தவன் வாங்கிட்டு போயிட்டான்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்போ தான் அவனுக்கு புரியுது அந்த மூன்றாவது மனிதன் தான் தான் கூட பயணப்பட்டிருக்கிறான் அப்படின்னு அப்போ தான் அந்த மூன்றாவது மனிதனை தேடி போகிறான் போய் பார்த்தா அவன் அவலட்சணமாக இருந்தான் அவன் இவனை பார்க்கும்போது மாறு வேடம் போட்டிருக்கான் அதனால தான் பார்க்க நல்லவன் போல தெரிஞ்சிருக்கான் சரி இப்போ என்ன பண்ணுறது என்னோட எல்லா பொருட்களையும் கொடுன்னு கேட்க அவன் எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டான் ஆனால் அரசன் கொடுத்த கடிதத்தை மட்டும் கொடுக்க மறுத்துட்டான் நான் தான் இனிமேல் அரசனுடைய மகன் நான் போய் அரசனை சந்திக்க போகிறேன் நீ வேணால் வேலைக்காரனா கூட கூடவா அப்படின்னு சொல்ல அந்த உண்மையான மகன் வேலைக்காரனாக அவன் கூட போகிறான் அந்த அவலட்சண முகத்துடன் இருக்கிறவன் மாறு வேடம் போட்டுட்டு அரச போய் சந்திக்கிறான் உண்மையான மகனை அந்த அரண்மனைக்கு வெளியிலேயே நிறுத்துறான் நேரடியாக அரசரை போய் சந்திச்சு நான் தான் உங்கள் மகன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான் அரசருக்கோ மகிழ்ச்சி தாங்க முடியல சரி என்னோட மகள் ஒருத்தர் இருக்கா அவளை ஒரு மந்திரக்காரி கொண்டு போய் காட்டில் வச்சு மந்திர சக்தியால் கட்டுப்படுத்தி வச்சுருக்கா அவளை போய் நீ மீட்டுட்டு வரணும் அந்த தைரியம் உனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த அவலட்சண முகத்துடையவன் என்ன தெரியுமா சொன்னால் என்னுடைய வேலைக்காரனே இதையெல்லாம் பார்த்துக்குவான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அரசனுக்கு வந்து உண்மையான மகன் இந்த மாதிரி இளவரசி நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறான் உடனடியா இவன் தன்னுடைய தங்கை தான் அவளை காப்பாற்றியாகணுமே வேகமா கிளம்பி போறான் போகும்போது அங்க கப்பல் வழியாக தான் போக முடியும் அந்த கப்பலோட மாலுமி ஒரு விஷயத்த சொல்றாரு மூன்று அடுக்குகளுடைய கப்பலை நீங்கள் வாங்கிக்கோங்க முதல் அடுக்கில் பாலாடையையும் இரண்டாவது அடுக்கில் ரொட்டி துண்டுகளையும் மூன்றாவது அடுக்கில் இறைச்சி துண்டுகளையும் நிரப்பிக்கங்க இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற யோசனையை சொல்கிறாரு அதன்படியே அவன் மூன்று அடுக்குகள்லையும் பாலாடை ரொட்டி துண்டு இறைச்சி இவற்றையெல்லாம் நிரப்பிக்கிட்டு கடல் வழியாக பயணம் செய்து ஒரு காட்டை அடைகிறான் அங்கே போன உடனே அங்கே அந்த தீவில் எலிகள் கூட்டம் கூட்டமாக வசிக்குது அது எலிகளுடைய தீவு அந்த எலிகளுக்கெல்லாம் பாலாடையை உணவாக கொடுத்துட்டு கிளம்புறான் அப்போ அந்த எலிகள் உனக்கு ஏதாவது உதவி வேணுனா சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லுதுங்க அதுக்கடுத்தது இன்னொரு தீவுக்கு போகும்போது அங்கே எறும்புகள் கூட்டம் கூட்டமாக வாழுது அந்த எறும்புகளுக்கு ரொட்டி துண்டுகளை கொடுக்குறான் அந்த எறும்புகளும் உனக்கு உதவின்னா சொல்லு நான் வரேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மூன்றாவது தீவு கழுகுகளோட தீவு கழுகுகளுக்கு இறைச்சி துண்டுகளை வீசுகிறான் அந்த கழுகுகளும் நன்றியுடன் உனக்கு உதவின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லுதுங்க அதுக்கப்புறமா தான் அந்த மந்திரக்காரி இருக்கிற காட்டை அடைகிறான் அங்க அவனோட தங்கை இளவரசி சிறை வைக்கப்பட்டிருக்கா அந்த இளவரசியை மீட்பதற்காக இவன் அந்த காட்டுக்குள்ள போறான் ஆனா அந்த மந்திரக்காரியோ மூன்று விஷயங்களை நீ செஞ்சினா உன்னோட தங்கைய நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றா அது என்ன அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு சூரிய ஒளியே படாத மாதிரி ஒரு மலை மறைச்சிக்கிட்டு இருக்கு அந்த மலையை அப்படியே கொஞ்சம் நகர்த்தி வச்சா போதும் அப்படின்னு சொல்றா அதுவும் ஒரு நாளுக்குள்ள இதை கேட்ட உடனே அவன் ஆச்சரியப்படுறான் அவனோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது அதனால் அவன் ஆச்சரியப்படுறான் அந்த நேரத்தில் தான் எலிகளுடைய நினைவு வருது எலிகளை உதவிக்கு கூப்பிட லட்சக்கணக்கான எலிகள் வந்து அந்த மலையை கடித்தே உடைத்தர்றாங்க அதுக்கப்புறம் அந்த மந்திரக்காரியின் வீட்டுக்கு வெளிச்சம் வருது அதை பார்த்து அவள் ஒன்றும் அதிசயப்படலை அடுத்தது உடனடியாக வேறொரு வேலையை கொடுத்தா அங்கே மலை போல் ஒரு குவியல் இருந்துச்சு அதில் பட்டாணி விதைகளும் அவரை விதைகளும் கலந்துருந்துச்சு அந்த ரெண்டையும் பிரித்து தனித்தனி குவியலாக்கணும் ஒரு நாளைக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பி போயிட்டா அடுத்தது எறும்புகள் அவன் கூப்பிடுறான் எறும்புகள் அவனுக்கு உதவி செய்யுது ரெண்டையும் ஒரு நாளைக்குள்ளே தனித்தனியாக பிரித்து குவியலாக்கிடுது அதை பார்த்தும் அவள் ஆச்சரியப்படலை மூன்றாவதாக ஒரு வேலையை சொன்னான் அது என்ன அப்படின்னா உயரமான செங்குத்தான ஒரு மலை இருக்குது அதுக்கு அந்த பக்கம்தான் உயிர் நீர் இருக்குது அதை ஒரு குவளை நிறைய எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல கழுகுகள் எவ்வளவு உயரம் வேணால் பறக்கும் இல்லையா அந்த கழுகுகள் அந்த செங்குத்து மலையை தாண்டி தன்னுடைய கழுத்தில் குடுவைகளை கட்டி கொண்டு போய் அந்த உயிர் நீரை கொண்டு வந்து அவனுக்கு தருது அதையும் அவன் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா அவள் இனி உன்னோட தங்கையை நீ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் அவனும் அவளோட தங்கையை கூட்டிக்கிட்டு அரசர்கிட்ட வரான் வந்தபோது அவனோட தங்கை இதுதான் தன்னுடைய அண்ணன்னு புரிஞ்சுக்கிட்டு அரசர்கிட்ட உண்மையை சொல்றா அரசர் பொய் சொன்ன அந்த அவலட்சண முகத்துக்காரனை வேஷத்தை களைச்சி பார்க்கறாரு கடைசியாக அவனை சிறைச்சாலையிலையும் அடைக்கிறாரு இப்படி உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டுருச்சு கடைசியாக அவங்க எல்லோரும் இன்பமாக வாழ்க்கையை நடத்தினாங்க இந்த கதையில் அவன் மூன்று பேர்த்த சந்திப்பான் மூன்று பேரும் உடல் அளவில் குறையுள்ளவர்களாக காட்டப்பட்டிருக்கும் அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட கதைகள் மனக்குறையையும் குணக்குறையையும் சுட்டி காட்ட உடலை காரணமாக காட்டிட்டு தான் இந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர உண்மையான உடல் குறைகள் ஒரு பெரிய குறைகளே இல்லை அப்படிங்கிறத அழுத்தி சொல்லிக்கிறேன் மனக்குறை உள்ளவர்களோடும் குணத்தில் குறை உள்ளவர்களோடும் பழக தான் இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி